ஏய் ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே படத்தில் எப்படா எல்லாத்தையும் உங்களால் கொடுக்க முடிஞ்சது? எல்லாமுமேனா இந்த சீட் எச்சில் உட்கார வைக்கிறது, நெயில் பைட்டிங் மூமெண்ட்ஸ், அதெல்லாம் தாண்டி எப்பா எவ்வளோ ட்விஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட்டுங்களை பார்த்து நம்ம அழுத்து போகிற அளவுக்கு ட்விஸ்ட்டுங்களை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டில் நம்மளை கதிகலங்க வச்சுட்டாங்க. அப்படி ஒரு கதை தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஸ்க்ரீன் படம். அப்படின்னா நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ணிங்கன்னா அப்படி இருக்கும், அப்படியே தான் இருக்கும். இந்த படத்துடைய ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு, ஒரு டீனேஜர். அவங்க அம்மா வந்து வெக்கேஷனுக்காக அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட வேற ஒரு நாட்டுக்கு டிராவல் பண்ணி போறாங்க. அப்படி டிராவல் பண்ணி போன இடத்துல நம்ம ஹீரோனான இந்த சின்ன பொண்ணுடைய அம்மா காணாம போயிட, இந்த பொண்ணு ஜஸ்ட் அவருடைய சிஸ்டம் நாலேஜை வச்சுக்கிட்டு மட்டும் அவ காணாம போன அம்மாவை தேட ஆரம்பிக்கிற. அப்படி தேடும் போது நம்ம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பல பல ட்விஸ்ட்கள் அவ கண்டுபிடிக்கிறா. வெறும் ட்விஸ்ட் மட்டும் கிடையாது, இந்த கதை போற போக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கடிச்சு துப்புறதுக்கு நகம் பத்தாது, சீட் எட்ஜில் வரதுக்கு சீட்டும் பத்தாது. சோ அப்படி விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் நமக்கு சொன்ன ஒரு கதை தான் மிஸ்ஸிங். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தரமான கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு பழைய ஃபுட்டேஜ், அந்த ஃபுட்டேஜ்ல ஒரு சின்ன அழகான பெண் குழந்தை அவங்க அப்பா கூட விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்படி தன்னுடைய பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கா இல்லையா, இவர் பேர் ஜேம்ஸ். கொஞ்ச நாட்டிலேயே அந்த வீடியோக்குள்ள கிரேஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வராங்க. இவங்க வேற யாருமே கிடையாது, அந்த ஜேம்ஸுடைய மனைவி, அதாவது அந்த சின்ன குழந்தையுடைய அம்மா. இப்படி அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கிறது இவங்க பார்த்துட்டே இருக்கும் போது, அப்ப திடீர்னு ஜேம்ஸுடைய மூக்குல இருந்து ரத்தம் வருது. இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணப்படுது. என்னன்னு பார்த்தா, இவ்வளவு நேரமா இந்த வீடியோ ஒரு சிஸ்டம்ல பிளே ஆயிட்டு இருக்குது, அந்த ஸ்கிரீனை தான் நமக்கு காட்டுறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்துச்சு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ரீவைண்ட் பண்ணி அது வரைக்கும் மட்டும் அந்த வீடியோ ட்ரிம் பண்ணி அதுக்கு லாஸ்ட் ஃபேமிலி ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. கூடவே ஃபார் ஜூன் அப்படின்ற போல்டர்லயும் அதை போட்டு வைக்கிறாங்க. அந்த ஜூன்ன்றது வேற யாருமே கிடையாது, அந்த வீடியோல இருந்த சின்ன குழந்தை தான். இப்படி இந்த வீடியோ போட்டு முடிச்சுட்டு ஒரு கூகுள் அக்கௌண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா டெலிட் பண்ணப்படுது. அது டெலிட் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, ஜேம்ஸ் உடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் சொல்லிட்டு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி இருக்குது, உங்க இழப்புக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி தங்கச்சி கசின்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இப்படி படத்துடைய ஆரம்பத்தில் ஏகப்பட்ட டீடைல்ஸ் காமிக்க, இந்த டீடைல் இருந்து நமக்கு தெரிய வருது ஒரே ஒரு விஷயம் தான், அந்த ஜேம்ஸ்ன்றவர் கேன்சர்ல இறந்து போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி அக்கௌண்ட் எல்லாம் டெலிட் பண்றது, பர்சனல் ஐடிஸ் எல்லாம் டெலிட் பண்றது, இந்த மாதிரி காட்சியோடவே இந்த படமானது ஆரம்பிக்க. அப்படியே கட் பண்ணா பல வருஷத்துக்கு அப்புறமா, கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறமா, அதே மாதிரி வேற ஒரு மானிட்டர் ஸ்கிரீன்ல இருந்து தான் கதை ஆரம்பிக்குது. அந்த மானிட்டர்ல ஃபேஸ் டைம்ல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா இல்லையா, இவ பேர் ஜூன். ஜூன்னா வேற யாருமே கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் இல்லையா, அப்பா கூட சந்தோஷமா விளையாட்டிட்டு இருந்த அந்த குழந்தை, அந்த குழந்தை இந்த பொண்ணு தான். ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கா. இப்போ அவ கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டே இருக்கும்போது ஃப்ரெண்டு வீணா கிட்ட இருந்து கண்ணாபீனான்னு மெசேஜ் வந்துட்டே இருக்குது. என்னன்னா, காசு ரெடி பண்ணியா இல்லையா, ரெடி பண்ணியா இல்லையான்னு சொல்லிட்டு கண்ணாபீனான் மெசேஜ் வந்துட்டு இருக்க. அட இரடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கும்போது, அப்போ அவங்க அம்மா கிரேஸ் கிட்ட இருந்து கால் வருது. அந்த காலில் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃபேஸ் டைம்ல கால் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் சரி ஜூனுக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு பயங்கரமா நம்ம ஜூன் வந்து அவங்க அம்மாவை கலைக்கிறா, தெரியாதனமா அதை நான் சொல்லி கொடுத்தேன், கடைக்கு போனோம்னா கூட சிறியதான் கூடுவீங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி இவ கலாய்க்க, ஓவரா பேசாத முதல்ல நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி இப்ப இவங்க ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஹஸ்பண்ட் ஜேம்ஸ் இறந்து போயிட்டார் இல்லையா, அதுக்கப்புறமா சிங்கிள் மதராகவே இருந்துதான் இவ்வளவு நல்லா ஜூனை இவங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் ரீசெண்டா தான் கெவின் அப்படின்ற ஒரு நபர் கூட இவங்க டேட்டிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. அவரு கூட கொலம்பியா வரைக்கும் வெக்கேஷன் இவங்க போயிட்டு வர மாதிரி இப்ப பிளான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு. சோ அதுக்காக தான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. மீன் வாயில் இவ எப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பொறுப்பா இருக்கணும், வெளியில ஊர் சுத்தக்கூடாது, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும். கூடவே அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க ஹெதர்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு லாயர், அவங்க வந்து உன்னை பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அப்ப சமக்கும் ஒருத்தர் அந்த பொண்ணு ஜூனுக்கு, நானா சின்ன குழந்தையா, என்னால பாத்துக்க தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, நீ எனக்கு சின்ன குழந்தை தான், நான் சொல்றதை மட்டும் தான் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எமர்ஜென்சிக்கு ஒரு $350 உன் அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன், எமர்ஜென்சினா என்னன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லும் போது, ஓ தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை காசு ரெடி பண்ணிட்டியா காசு ரெடி பண்ணிட்டியான்னு கேட்டிருந்தா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு அனுப்புறா. என்னன்னு பார்த்தா, அம்மா ஒரு வாரத்துக்கு வெளியில போறாங்க இல்லையா, இந்த வீட்டுல சரியா பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணிருக்கா போல இருக்கு. அதுக்கு சரக்கு வாங்குறதுக்காக தான் காசு, என்ன கேடி வேலை பாக்குறா பாத்தீங்கன்னா இந்த ஜூன். அப்படி அனுப்பிட்டு அம்மா போனதுக்கு அப்புறம் கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினைச்சிட்டே இருக்கும் போது, அப்ப பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கெவின் அப்படின்ட்டு அவங்க அம்மாவுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து நிக்கிறாரு. இத்தனை வயசுக்கு அப்புறம் அம்மாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜூனுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய வயசு கிடையாது, அவளுக்கு 18 ஆகுது, அதனால சரியாவே மூஞ்சி கொடுத்து இவ பேச மாட்டா. பட் இருந்தாலும் அவங்க அம்மாக்குன்னு சொல்லிட்டு ஒரு துணை வேணும் இல்லையா. சோ அப்படி அதனால பெருசா இவ எதுவுமே கண்டுக்காம இருக்க, அப்ப அந்த இடத்துக்கு அம்மா வராங்க. ஒரு வாரத்துல நான் வந்துருவேன், நீ தான் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கணும், எதர் வந்து சாப்பாடு கொடுக்க வருவா, ஒழுங்கா உன்னுடைய வாய்ஸ் மெயில் எல்லாம் கிளியர் பண்ணு, அப்பதான் நான் உனக்கு அனுப்புறது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிய முடியாம அம்மா கிளம்பி போறாங்க. மெசேஜும் போட்டு அனுப்புறாங்க, வாய்ஸ் மெயில் கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, கூடவே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அனுப்புறாங்க. ஆனா பதிலுக்கு ஐ லவ் யூ அனுப்பாம வெறும் தம்ஸ் அப் மட்டும் கொடுத்து விடுறா. ஏன்னா டீனேஜர்ல ஒரு திமிர் இருக்கும் இல்லையா, பாஸ் எல்லாம் பெருசா தெரியாது, கோவத்தை மட்டுமே காட்டக்கூடிய வயசு இல்லையா. சோ அப்படி அவ பண்ண, கொஞ்ச நேரத்திலே அம்மா கிளம்புறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலே அவங்க ஃப்ரெண்ட் ஹெதர், அந்த லாயர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வராங்க. அவங்களை எப்படா இவங்க கிளம்புவாங்க அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டுட்டு அவங்க வெளியில போன அடுத்த செகண்ட் அவ்வளவுதான் பார்ட்டி ஆரம்பிச்சிருது. இந்த படத்துடைய பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டு
ஒட்டுமொத்தமா நீங்க ஒரு டெஸ்க்டாப்ல உட்காந்துக்கிட்டு கூகுள் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ அதே மாதிரி காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருது, இந்த மாதிரி நான் வந்து கொலம்பியால வந்து லேண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கெவினுடைய மொபைல்ல இருந்து தான் போட்டோ அமைச்சிருக்காங்க. அதை பத்திலாம் இவளுக்கு என்ன கவலை, அடிச்சு நவுத்ரா இங்க பார்ட்டியில ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது, அங்க ஒரு பக்கம் அம்மா என்ஜாய் பண்ணிக்கிட்டு போட்டோவா எடுத்து எடுத்து அனுப்ப, இங்க பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சரக்கடிச்சு சரக்கடிச்சு மட்டையாயின்னு இருக்க. இப்படியே ஒரு நாலு நாள் முடிஞ்சு அஞ்சாவது நாள் வருதா, அணுகின் பார்த்து ஃபாதர்ஸ் டே வேற. என்னதான் இந்த பொண்ணு ஜூன் வந்து பாத்தீங்கன்னா அம்மா இல்ல பசங்க கூட பார்ட்டி கிட்டின் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் அணுகி ரொம்பவும் வழியில தான் இருக்கா. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாதர்ஸ் டேன்றதுனால அவங்க அப்பா அவங்க கூட போட்டோஸ் போட்டுட்டு இருக்க. இங்க இவளுக்கு பயங்கரமா ஒரு மாதிரி வழி ஆயிடுது. ஏன்னா சின்ன வயசுலயே அப்பா இறந்து போயிட்டார் இல்லையா, சோ இவளுக்குமே அப்பா கூட ஒரு போஸ்ட் போடணும்ன்றதுதான் ஆசை. ஆனா பாவம் இவளுடைய நிலைமை, இவளால என்ன போஸ்ட் போட முடியுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கூட சின்ன வயசுல கடைசியா எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ, அந்த போட்டோவை அப்லோட் பண்ணி உங்களை மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட. இப்ப அணிக்கு நைட்டு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்ததுனால நிறைய குளிச்சுட்டு வாந்தி எடுக்கவும் ஆரம்பிச்சிடா. இதுல குறுக்கால வேற ஒரு பையன் என் ஸ்மார்ட் வாட்ச் காணாம போச்சு என் ஸ்மார்ட் வாட்ச் காணாம போச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான். சோ இப்படியாக ஒரு வழியா அணிக்கு ராத்திரி பார்ட்டி முடியுதா, நம்மளால மட்டையாயிரா. மட்டையாயிட்டு பார்த்தனால காலையில முடிச்சு பார்த்தா இனிதான் அவங்க அம்மா வெக்கேஷன் முடிஞ்சு வராங்க, பிக்கப் பெற பண்ண சொல்லிருக்காங்க. ஐயோன்னு சொல்லிட்டு துடிச்சு புடிச்சு போய் எழுந்து பார்த்தா வீடு முழுக்க அலங்குலமா இருக்குது. வந்தாங்கன்னா செத்த நான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீணாக்கு மெசேஜ் பண்ணி வீடை கிளீன் பண்ணதுக்கு யாராச்சும் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கறா. ஆனா எல்லாருமே இவ்வளவு மாதிரியே மட்டையா இருக்கிறாங்களா, வேற வழியே இல்லாம என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல வந்து ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கும், அதுல சின்ன சின்ன சர்வீஸ்க்கெல்லாம் ஆள் வந்து ஹயர் பண்ணிக்கலாம். அப்படி இவங்க வீட்டை கிளீன் பண்ணதுக்கு ஒருத்தரை ஹயர் பண்ணிட்டு இப்ப நேரா போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் நிக்கிறா. நல்லா கையில ஒரு போர்டு வச்சுக்கிட்டு அதை கியூட்டா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அம்மாக்காக காத்துட்டு இருக்கா. நேரம் ஆகுது, அம்மா வந்த பாடு இல்ல, சரி ஏதாவது பிளைட் ஏதாவது டிலே ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியுமோ வெயிட் பண்ணி பாக்குறா. ஆனா ஒரு கட்டத்துல பயங்கரமா டைம் ஆகியும் அம்மா வராதுனால இப்ப கால் பண்ணி பார்த்தா கால் கனெக்ட் ஆக மாட்டேது. இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஜூனுக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது. அடுத்த சீனே வீட்டுக்கு வந்துட்டு இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஒருவேளை போனை கீழே தொலைச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இந்த டெக்னாலஜி காலகட்டத்தில் ஒருத்தங்களை காண்டாக்ட் பண்றது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, அதுவும் இந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடிய டீனேஜர்ஸ் எல்லாம் சொல்லவே தவிர பூந்து விளையாடுவாங்க இல்லையா. ஸோ அதனால புத்திசாலித்தனமா நம்ம ஜூன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தங்கி இருந்தாங்க தெரியுமா அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறா. ஆனா அங்கேயும் ஸ்பானிஷ்ல பேசுறாங்க, இருந்தாலும் நம்ம பொண்ணு விடுற மாதிரி இல்ல. அந்த லைன்லயே டிரான்ஸ்லேட்டர் போட்டு அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் எப்பயோ சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் இப்ப ஷாக்கா கேட்க, என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா லக்கேஜ் கூட எடுக்காம அவங்க அப்படியே கிளம்பி போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஜூனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு கூகுள் மேப்ல ஹோட்டலே பாத்துட்டு இருக்கா பாருங்க. அப்ப அந்த ஹோட்டல்ல சிசிடிவி கேமரா இருக்குது இவளுக்கு தெரியுது. கேமரா ஃபுட்டேஜ பார்த்து அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை சென்ட் எல்லாம் பண்ண முடியாது, பர்சனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு காட்டுவோம், அதுவும் உங்களுக்கு 48 hours தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா 48 hoursக்கு மேல அந்த ஃபுட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரீரைட் ஆயிடுமா, அதாவது பழைய வீடியோ டெலிட் ஆகி புது வீடியோ வந்துருமா. இதை தெரிஞ்ச உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவ லாஸ் ஏஞ்சலஸ்ல இருக்கா, அங்க கொலம்பியால போயிட்டு இவ எப்படி வீடியோ பார்க்க முடியுமா. அது மட்டும் இல்லாம இப்ப பயம் வேற அதிகமாயிடுச்சு, ஏன்னா சூட் கேஸ் எல்லாம் விட்டுட்டு போற அளவுக்கு அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே லாயர் ஹெதருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல, அவங்க நம்ம ஜூனை காம் டவுன் பண்ணி நாங்க இருக்கக்கூடிய நம்ம எம்பசி ஆட்கள் கிட்ட பேசின ஒரு ஃபார்மை வந்து ஃபில் பண்ண சொல்றாங்க, அதுக்கப்புறமா தான் அங்க ஒரு ஏஜென்ட் வந்து அசைன் பண்ணுவாங்களாம் இதுக்காக அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேது, 48 மணி நேரத்துல ஃபுட்டேஜ் வந்து டெலிட் ஆயிடுமா, அதுக்கு இன்னும் 12 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, என்னமா பண்றது ப்ரொசீஜர் படி தானே பண்ண முடியும், முதல்ல அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புறா. கட் பண்ணா, அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆயிடுது. கொலம்பியாவில் இருக்கக்கூடிய எம்பசில இருந்து பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட்டும் கால் பண்றாரு, அவர் டீடெயிலாம் நல்லா தான் விசாரிக்கிறாரு, ஆனா இன்னும் போயிட்டு அந்த ஃபுட்டேஜை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பினா தானே நான் போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் சொல்றாரு. என்னன்னு பார்த்தா இவ சிக்னேச்சரை போட்டு அனுப்பியிருக்க மாட்டா, அதனால நைட்டே வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதை மறுபடியும் அனுப்பி ப்ராசஸ் பண்ணி இந்த ஏஜென்ட் போயிட்டு ஃபுட்டேஜை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது பாசிபிளே கிடையாது, தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் போய் அப்படியே பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, இங்க பாருமா என்னால முடிஞ்சதை நான் பண்றேன், அதுக்குள்ள உன்னால முடிஞ்ச தகவல் ஏதாவது எனக்கு கொடுக்க பாரு, குறிப்பா உங்க அம்மாவுடைய லொகேஷன் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஏதாவது டீடைல் உங்ககிட்ட இருக்கா, லைக் ஜிமெயில் ஐக்ளவுட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது, நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய ஜிமெயில் ஐடியை வந்து லாகின் பண்றா. ஆனா லாகின் பண்ணும்போது அவர் சொல்றாரு, இங்க பாருமா நீ வந்து அபிஷியலா ஆக்சஸ் பண்ணக்கூடிய டீடைல் மட்டும் தான் என்னால இங்க ப்ராசஸ் பண்ண முடியும், நீ அன்அபிஷியலா ஏதாவது டீடைல் எடுத்து அனுப்பினா அதெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அம்மாவுடைய ஐடியா தானே ஓப்பன் பண்றா, இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா எப்பவும் யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு பாஸ்வேர்டை போட்டு பாக்குறா. ஆனா ஓப்பன் ஆகல, சோ கண்டிப்பா நம்ம பேர் தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இவ பேர் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டும் போட்டு பாக்குறா. ஆனா ஒண்ணுமே பிரோஜனம் இல்ல, அந்த ஐடியாவில ஆக்சஸ் பண்ண முடியல, இல்லங்க என்கிட்ட அந்த மாதிரிலாம் இல்லங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி என்னால முடிஞ்சதை நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஏஜென்ட் போயிடாரு. ஆனா கண்டிப்பா டைமுக்கு போறோம்னா ஃபுட்டேஜ் கிடைக்கவே கிடைக்காது. இதை வந்து வீணா கிட்ட வந்து மெசேஜ்ல சொல்றா, அப்ப வீணா வந்து ஒரு லிங்க் அனுப்புறா, இந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைவ் கேமராஸ் எல்லாம் இருக்குமா, ஃப்ரீயாவே அதை லைவா பாத்துக்கலாம். அந்த லிங்க் அனுப்ப, அதுல நம்ம ஜூன் போயிட்டு அவங்க அம்மா போன சிட்டியை சுத்தி முத்தி இவ தேடி தேடி பார்த்துட்டு இருக்கா, அங்க ஏகப்பட்ட கேமராஸ் இருக்கு, அதுல எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும். ஆனா இப்ப அதை பாத்துக்கிட்டே இருக்கும்போது அப்ப சின்னதா ஒரு ஸ்பார்க் நம்ம ஜூனுக்கு வருது. என்னன்னு பார்த்தா ஒரு மெசேஜ், நேத்து வந்து ஒரு ஆளை வந்து ஹையர் பண்ணிருப்பா தெரியுமா வீடு கிளீன் பண்றதுக்கு, அவர் ரேட்டிங் கேட்டு மெசேஜ்
அனுப்ப, ஏன் இதே மாதிரியான ஒரு ஆளை அங்க ஹையர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது. உடனே கொலம்பியால இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சைட்டை தேடி கண்டுபிடிச்சு அதுல சம வேகமா டைப் பண்ணி, ஏன்னா இன்னும் ரெண்டு வருது நல்லா ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறா. ஆனா காசு வந்து பாத்தீங்கன்னா பர் அவருக்கு $48 இருக்குது. அதான் எமர்ஜென்சி கொடுத்த பணத்தை குடிச்சு அழிச்சிட்டாலே இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா அப்படியே லோ பட்ஜெட்டுக்கு ஃபில்டர் போறா. அப்ப இருக்குதுலே கம்மியா ஜாவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வராரு. அவருக்கு அவசர அவசரமா கால் பண்ணி இந்த மாதிரி நான் சொல்ற ஹோட்டலுக்கு போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்க வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் ரொம்ப சாஃப்டா, இங்க பாருங்க மேடம் இந்த கிளீன் பண்றது எலக்ட்ரிசிட்டி வேலை பிளம்பிங் இதெல்லாம் தான் பண்ண முடியும், நீங்க கேட்கறதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னா ஜூனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது, டைம் வேற போயிட்டு இருக்கா, அதனால கெஞ்ச ஆரம்பிச்சிடறாங்க. பாருங்க சார் எங்க அம்மாவை காணும், இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ள நீங்க போலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபுட்டேஜ் டெலிட் ஆயிடும், எங்க அம்மாவை என்னால கண்டிப்பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சோகமா சொல்ல. அதை கேட்டு ஜேவியர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் உன் வயசுல ஒரு பையன் இருக்கான், எனக்கு புரியுது உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு சரிமா நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட. அப்ப கரெக்டா நம்ம ஜூன் வீட்டுக்கு வீணா வந்துடுறா, சரி அவர் போய் தேடுறது இருக்கட்டும், நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஜூன் புத்திசாலித்தனமா என்ன யோசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, சரி அம்மாவுடைய மெயில் ஐடியை தானே ஆக்சஸ் பண்ண முடியல, இந்த கெவினுடைய ஐடியை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இந்த புத்திசாலித்தனமான திருட்டு கூட்டங்க ஒரு வேலையை பாக்குது. பாருங்க இந்த சீனை பாருங்க, உங்களுக்கு ஆக்சுவலி புரியணும், சோசியல் மீடியால நம்மளை பத்தி சொல்றோம்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டீடைல நம்ம போட்டுறோம் இல்லையா, அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதுக்குதான் நான் அதெல்லாம் போடுறதே இல்ல, என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி மிமிக்ரி பண்ணி மெயில் ஐடியை ரீசெட் பண்ணணும் சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்க, அவங்க ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க இல்லையா, நீங்க என்ன ஸ்கூல் படிச்சிருக்கீங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்க அம்மாவுடைய மிடில் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் கேட்பாங்க தெரியுமா, அது அத்தனையும் அவனுடைய ஃபேஸ்புக்லயே இருக்குது. அதெல்லாம் சொல்லி இந்த கெவினுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிடுதுங்க. சோ இப்படி ஒரு வழியா கெவினுடைய மெயில் ஐடி ஆக்சஸ் கிடைச்சிருதா. அது கிடைச்ச உடனே ஆக்சஸ் பண்ணி முதல் வேலையா லொகேஷன்ல அவங்க எங்கெல்லாம் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த இடத்துல வருது பாருங்க ஒரு அதிர்ச்சி நம்ம ஜூனுக்கு, என்னன்னு பார்த்தா இங்க இருந்து நேரா கிளம்பி அந்த கொலம்பியால இருக்கக்கூடிய ஹோட்டல் போனது வரைக்கும் லொகேஷன்ல காட்டுது, ஆனா அடுத்த நாள்ல இருந்து லொகேஷனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் அந்த கெவின். ஒருவேளை சிக்னல் இல்லாம லொகேஷன் காட்ட மாட்டேதுன்னு பார்த்தா கூட வாரம் முழுக்க அவங்க அம்மா போட்டோஸ் எல்லாம் அனுப்பிட்டு தானே இருந்தாங்க. சோ அப்படின்னா வாண்டடா தான் இந்த லொகேஷன் வந்து ஆஃப் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்து ஆல்ரெடி ஒரு அதிர்ச்சியில இருக்காளா, இது பத்தாதுன்னு அடுத்த அதிர்ச்சியா நம்ம ஜாவி கால் பண்ணி, சாரிமா நீங்களே ஆல்ரெடி லேட்டா தான் அனுப்புனீங்க, நான் வரத்துக்குள்ள ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் ஆயிடுச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் டெட் எண்ட், அடுத்து நம்ம ஜூனுக்கு என்ன பண்றதே தெரியல முடிச்சிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஜாவி ஒரு விஷயத்த சொல்றாரு, இது இல்லனா என்னமா நமக்கு வேற ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, இதே ஹோட்டல்ல தான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு வேலை செய்யறா, அவளை புடிச்சு விசாரிச்சேன், அவ ரெண்டு அமெரிக்கன் இங்க பாத்துருக்கா, கடைசியா அவங்க போகும்போது ஏதோ ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு போகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு போனாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு ஃப்ரெண்டு வீணா எனது வெக்கேஷன்ல ஹார்ட்வேர் ஸ்டோர் அதுக்கு எதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேள்வி கேட்டுட்டே இருக்க, இந்த இடத்துல நம்ம ஜூனுக்கு அடுத்த ஸ்பார்க் வருது. கிரெடிட் கார்டு பில்ஸ் கண்டிப்பா ஏதாவது ஷாப்பிங் பண்ணிருந்தாங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிருப்பாங்க, அந்த பில்ல கண்டிப்பா ஏதாவது அட்ரஸ் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடி தான் வெகிட்டே இருக்கு, அதை வச்சு லாகின் பண்ணி ஸ்டேட்மெண்ட் ஓபன் பண்ணி பார்த்தா நினைச்ச மாதிரி கெட்ஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில டிரான்சாக்ஷன் நடந்த மாதிரி காட்டுது. உடனே நம்ம ஜூன் உடனே அந்த கெட்ஸ் மணி கடைக்கு போங்க, அங்க போய் விசாரிங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, ஏமா ஒரு நிமிஷமா கெட்ஸ் மணின்றது கடை கிடையாதுமா, இங்க இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லும் போதுதான் பில்லுல வெறும் ஏரியா தான் வந்திருக்கு, கடை பேர் வரல அப்படின்றது தெரிய வருது. அப்படி இருந்தும் நம்ம ஜூன் டக்குன்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த கெட்ஸ் ஏரியால இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் ஷாப் எல்லாத்தையும் கூகுள் மேப்ல இருந்து இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 8 ஹார்ட்வேர் ஸ்டோர் வருது, ஒவ்வொன்னா போயிட்டு உடனே செக் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஃபாஸ்டா போங்கன்னு சொல்ல, ஏமா ஒரு நிமிஷமா அந்த டிரான்சாக்ஷன் ஐடி அனுப்புமா, அதை வச்சு கூட நான் விசாரிப்பலாம் அப்படின்னு சொல்ல, சூப்பர் ஜாவி போங்க உடனே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளிக்கே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம லாயர் ஹெதருக்கு தான் கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி கெவின் மேல இருக்கக்கூடிய சந்தேகத்தை சொல்ல, அவங்க இவ்வளவு கண்ணாபின் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, நீ எப்படி இல்லீகலா அவன் மெயில் ஆக்சஸ் பண்ணுவேன், இது தெரிஞ்சதுன்னா நம்ம மேலதான் ஆக்சன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு இருக்க சமயத்துல இவ அப்படி ஒரு மெயிலா பாத்துட்டு இருப்பா. பாருங்க அப்ப நெஞ்செல்லாம் தூக்கி போடுற மாதிரியான ஒரு மெயில இவ பாக்குறா, ஒரு ஹாட்டான பொண்ணுடைய போட்டோ கெவினுடைய மெயில் ஐடியில் இருக்கிறத பாக்க அப்படியே கால் பண்ணிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா பன்னி கேக்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து போட்டோ வந்திருக்கு, அதை பார்த்து இவன் பெர்ஃபெக்டா இருக்குது, இன்னைக்கு ராத்திரியே உன்ன வந்து மீட் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதை பார்த்து நம்ம ஜூன் அதிர்ச்சியாக பின்னாடி வீணா டக்குன்னு அடப்பாவி மச்சு ஒரு நிமிஷம் அவனுடைய பிளாக் லிஸ்ட் கொஞ்சம் போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, போய் பார்த்தா 27 பெண்களுக்கு மேல இவன் பிளாக் பண்ணி வச்சிருக்கான், அதுவும் ஒவ்வொருத்தவங்க மெயிலையும் படிச்சு பார்க்கும் போது அவங்க எல்லாரையும் இவன் ஏமாத்திருக்கான்னு தெரிய வருது, குறிப்பா பணத்தால. இதுல ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொரு பேரை சொல்லி வச்சிருக்கான், டிரேக், டேரன், கிரெக்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நேம்களை சொல்லி வைக்க, இவன் சாதாரணமான கல்பரேட் கிடையாது போல இருக்கு, இவன் ஏதோ பெரிய கிரிமினல் போல இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜூன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இவன் யூஸ் பண்ண எல்லா நேமையும் கூகுள் சர்ச்ல போட்டு ஏதாச்சும் கேஸ் ஃபைலா இருக்கான்னு சொல்லிட்டு தட்டினா ஒரு லிங்க்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து நிக்குது. பாருங்க இந்த கெவின் இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் ஏமாத்தி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு கைதி, அவ்வளவுதான், இதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும். உடனே நம்ம ஏஜென்ட் பார்க்க கால் பண்ணி, எங்க அம்மா காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தேடாதீங்க, கடத்தப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப ஏஜென்ட் பார்க் வந்து இதெல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு இப்ப அவரு வேற விதமா சொல்றாரு, உண்மையிலேயே இந்த கெவின் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தான், ஆனா அவன் ரிலீஸ் ஆனதுல இருந்து அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணல, தப்பிச்சு போக ட்ரை பண்ணல, அவன் பரவல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல, குறிப்பா நம்ம ஜூனுடைய அம்மா கிட்ட அவனுடைய அபிஷியல் நேம் தான் அவன் யூஸ் பண்ணிருக்கான். சோ இதை வச்சு பார்க்கும் போது அவன் உங்க அம்மாவை ஏமாத்தன மாதிரி தெரியல, ஒருவேளை அவன் திருந்தி வாழ ஆசைப்பட்டிருக்கலாம், ஒரு காதல் வந்திருக்கலாம், அந்த நேரத்துல அவங்க அன்பார்ச்சுனேட்லி கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, இல்ல இது உங்களுக்கு புரியாது, இது ஒரு சாதாரண கேஸா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க உங்க ஸ்டைல நீங்க இன்வெஸ்டிகேஷனை பண்ணுங்க, நான் என் ஸ்டைல இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த கிளிக்கே இவன் எங்கெல்லாம் ஃப்ரீக்வெண்டா போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன்ல செக் பண்ணி பாக்குறான். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகத்துக்கு இடமா இவங்க ட்ரிப் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு லொகேஷனுக்கு
எங்கேயும் அடிக்கடி போயிட்டு வந்திருப்பான். கிட்டத்தட்ட காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பங்களா மாதிரி தெரியுது மேப்ல. இவ எப்படியோ பெய்டு வெப்சைட்லாம் யூஸ் பண்ணி அந்த வீட்டுடைய நம்பரை கண்டுபிடிச்சு இப்ப கால் பண்ணா. அங்க ஜேம்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் கால் எடுக்கிறாரு. அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ஒழுங்கு மரியாதையா கெவின் அங்க எதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு, இல்லனா அடுத்த 5 நிமிஷத்துல உன் வீட்டு வாசல்ல போலீஸ் நிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபர்ஸ்ட் அவர் சொல்றதுக்கே பயங்கரமா தயங்குறாரு. ஆனா கடைசியில அவர் உண்மையை சொல்லிடுறாரு. ஆக்சுவலி அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சில் ஒர்க் பண்றவரா, இந்த மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அந்த ரீஹாப் ஃபெசிலிட்டி மாதிரி, இந்த தப்பு பண்ணி திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்க அவங்களாம் மெம்பர்ஸ் தான் மீட் பண்ணி பேசிப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு இடம் போல இருக்குது. கெவின் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அடிக்கடி இங்க வந்துட்டு போவோமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு, அவ்வளவுதான் இதுக்கு மேல இங்க தேடுறதுல என்ன இருக்கு சரின்னு சொல்லிட்டு இவருடைய நேம் ஜேம்ஸ் சர்ச்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறமா அப்படியே தூண்டு போய் உட்காந்துக்கிறா. இதுல ஜாவி வேற கால் பண்ணி நல்ல நியூஸ் சொல்ல வர மாதிரியே ஒரு சேட் நியூஸ் சொல்றாரு. என்னன்னா அந்த ஹார்ட்வேர் ஷாப்பை கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அங்க வந்து கெவின் என்ன வாங்கியிருக்கான்னு பாத்தீங்கன்னா பூட்டு வாங்கியிருக்கான். எனது பூட்டா, இந்த பூட்டை எதுக்கு அவன் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களுக்கு டவுட் வருது. பட் அவ்வளவு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. பாவம், இதுக்கு மேல எனக்கு எங்க போறதுன்னு தெரியலமா, அது மட்டும் இல்லாம இங்க ராத்திரி ஆயிடுச்சு, நீ தான் சொல்லணும் இதுக்கப்புறம் அப்படின்னு மாதிரி சொல்ல, இதுக்கு மேல என்னத்தை தேடுறது, தேடுறதுக்கு எதுவுமே இல்லையே. அதனால நம்ம ஜூன் ரொம்ப சேடா. சரிங்க அங்கிள், ரொம்பவே தேங்க்ஸ், ரொம்பவே பெரிய உதவி எனக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, அதுக்கு அவர் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லாமா, என் நம்பர் இருக்குதுல, ஏதாவது எமர்ஜென்சினா கண்டிப்பா எனக்கு கூப்பிடுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு. டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீணாவும் வீட்டுக்கு கிளம்பிடுறா. இப்ப தன்னந்தனியா வீட்டுல இருக்கக்கூடிய வீணா செம்மையா ஃபீல் பண்றா. ஏன்னா அம்மா இல்ல வீட்டுல, அவங்களுக்கு என்ன ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல, இவ்வளவு தூங்கவே முடியல, சந்தேகப்படுற மாதிரியும் எதுவுமே இல்ல. கெவினோ ஏதோ திருந்தி வாழ ஆசைப்படக்கூடிய ஒரு நல்லவர் மாதிரி தான் தெரியுது. அடுத்து எங்க இருந்து தொடங்குறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் இப்ப உட்காந்துட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஜூனுக்கு அடுத்த ஸ்பார்க் வருது. முதல் முதல் அம்மா கெவின் எங்க மீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெவினுடைய மெயில் ஐடி எல்லாம் லாஸ்ட்டுக்கு தள்ளி பார்க்கும் போதுதான் ஒரு டேட்டிங் ஆப்ல தான் இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல போயிட்டு இவங்களுடைய ஃபுல் சாட்ஸையும் இப்ப படிக்க ஆரம்பிக்க ரெண்டு பேருமே மனசார பேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கான்வர்சேஷன்ல இருந்து நல்லாவே தெரியுது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. குறிப்பா ஜூனை பத்தின இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் கூட ஷேர் பண்ணிருக்காங்க. அவ லேட்டா வீட்டுக்கு வருது, இதுல வந்து நம்ம ஜூன் வந்து நிறையவே திட்டுவா அவங்க அம்மாவை, அவங்க இவளை செல்லமா ஜூன் பண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறது வழக்கம், அது இவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னொன்னு அவங்க எப்ப பார்த்தாலும் சிறிய யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை வச்சு அவ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை பயங்கரமா கலாச்சிருப்பா. இது எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஜூன் படிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அப்படி போகும்போது தான் ஒரு இடத்துல ஒரு பெரிய போன் கால் வந்து பேசிருக்கிறது தெரிய வருது. அதுல மெசேஜ்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஜூனுக்கு கூட தெரியாத என்னுடைய பாஸ்ட் நான் அவங்ககிட்ட சொல்லிருக்கேன், சோ இது வெளியில போயிடாதுன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அவங்க போட்டு வச்சிருக்க. இதை பார்த்தோம்னா நம்ம ஜூனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னது இது, நம்ம கிட்ட இருந்தே மறைச்ச அம்மாவுடைய பாஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டே ஸ்க்ரோல் பண்ண. அதுல அடுத்து கெவினோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க, நான் என் மனசுக்குள்ள வச்சிருக்க உண்மையை சொல்ல முடியாம வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே தன்னுடைய உண்மையை பத்தி சொல்ல ட்ரை பண்ணிருக்கான். அதுக்கப்புறமா பெருசா அந்த ஆப்ல சாட்டிங் இல்ல, ஃப்ரெண்ட் ஆகி நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்குது. சோ கெவினை பத்தின உண்மை தெரிஞ்சுதான் அம்மா பழகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கெஸ் பண்றா. பட் இங்க எடுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன பாஸ்ட் சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இவன் மைண்டுக்குள்ள இடிச்சுட்டே இருக்க. அந்த நேரத்துல தான் அந்த ஆப்ல இருந்து இவளுக்கு ஒரு லீட் கிடைக்குது. அவங்க அம்மாக்கு ரொமான்டிக்கான பிளேஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. ரொமான்டிக்கான இடமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காணாம போன அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ரொமான்டிக்கான பிளேஸ் எல்லாம் இவன் கூகுள் பண்ணி பார்க்க, இங்க பிடிக்கிறா பாருங்க ஒரு தரமான லீட. அந்த ரொமான்டிக்கான பிளேசஸ்ல ஒரு பிளேஸ், இந்த லவ்வர்ஸ் எல்லாம் அந்த பூட்டுல அவங்க பேரை எழுதி அதை லாக் பண்ணி வைப்பாங்க தெரியுமா, அப்படி ஒரு இடம். சோ பூட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு தானே போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே ராத்திரி ஆயிடுதா. அடுத்த நாள் விடிஞ்ச உடனே நம்ம ஜாவியை வந்து அந்த லொகேஷனுக்கு அனுப்புறா. அங்க போயிட்டு கரெக்டா இவங்க அம்மா பேரும் கெவின் பேரும் இருக்கக்கூடிய பூட்டையும் அவர் கண்டுபிடிச்சிடறாரு. ஆனா இதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே இருக்க, அப்பதான் வீணா சென்ட் பண்ண அந்த டூரிஸ்ட் லைவ் கேமரா வெப்சைட் வந்து இவளுக்கு ஞாபகம் வருது. உடனே அந்த எக்ஸாக்டான லொகேஷன் அதுல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அங்க கேமரா அவைலபிளா இருக்கு. அங்க ஜாவி நிக்கிறது நம்ம ஜூனுக்கு தெரியுது. ஜாவி நீங்க நிக்கிறது எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு டக்குனி இப்ப என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 2 weeks ஃபுட்டேஜ் இருக்கும். சோ அதனால ரீவெண்ட் பண்ணி கடைசியா அம்மா இங்க எங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இவ்வளவு நேரம் தேடுதலுக்கு அப்புறமா இப்ப அவங்க அம்மாவும் கெவினும் அங்க வருது. அவ பாப்பா பாருங்க, சோ கடைசியா அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குற இவ இங்க வந்து பூட்ட மாட்டாங்க. இதுல கெவின் வேற இங்க ப்ரொபோஸ் வேற பண்ணிருக்கான். சோ இதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டே இருக்கிற இந்த சமயத்துல போடுறாரு பாருங்க நம்ம ஏஜென்ட் பார்க்க ஒரு மிகப்பெரிய குண்ட ஒரு கிளிப் அனுப்பி வச்சிருக்காரு. அதை பிளே பண்ணி பார்த்தா இங்க பூட்ட லாக் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இந்த இடத்த விட்டு இவங்க கிளம்பி போக அப்போ ஒரு மர்ம கும்பல் வந்து இவங்களை கடத்தி இருக்கு. இது நம்ம ஏஜென்ட் பார்க்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு போல இருக்கு. அவ்வளவுதான் கதறி கதறி அழுவுறா. இவ்வளவு நேரமா எங்கேயாச்சும் சேஃபா இருப்பாங்க இல்லனா மிஸ் ஆகி போயிருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தா. இப்ப அம்மா கடத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே இவ பயங்கரமா ஃபீல் பண்ண ஜாவி வந்து சமாதானப்படுத்துறாரு. என்னமா பண்றது, இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, போலீஸ் தான் ஹேண்டில் பண்ணணும், எனக்கு என்ன சொல்றதே தெரியல அப்படின்ற மாதிரி பேச இந்த இடத்துல பயங்கர எமோஷனலா நம்ம ஜூன் பிரேக் ஆயிரா. பட் நம்ம ஜாவி அவளை சமாதானப்படுத்தி கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா பேச அப்படியே காம் டவுன் ஆன நம்ம ஜூன். ஆமா தானே, இதுக்கு மேல என்னத்தை தேடுறது, அதான் எல்லாமே டெட் அண்ட் ஆயிடுச்சு. அதனால அழுதுகிட்டே அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவன் கண்டுபிடிச்சிருப்பா தெரியுமா அந்த ஓபன் பண்ணி வச்சிருப்பா பேஜ் அதெல்லாம் 1 by 1 க்ளோஸ் பண்ணிட்டு கடைசியில் அப்படியே லேப்டாப் க்ளோஸ் பண்றா. அப்படி க்ளோஸ் பண்ணும்போது ஒரு பிஜிஎம் வரும் பாருங்க. அப்படியே மறுபடியும் சடார்னு லேப்டாப் ஓபன் பண்றா. இவளுக்கு ஏதோ ஒன்னு இடிக்குது. எல்லாத்தையும் மறுபடியும் செக் பண்ணி பாக்குறா. ரீசெக் பண்ணி பண்ணி பார்த்துட்டே இருக்க இந்த இடத்துல புரியுறா பாருங்க நம்ம ஜூன் ஒரு விஷயத்த, அது என்னன்னா ஆரம்பத்துல இருந்தே அம்மா வந்து அவங்க போன்ல வந்து போட்டோஸ் அனுப்பியிருக்க மாட்டாங்க. கெவின் போன்ல இருந்து தான் போட்டோ அனுப்பியிருப்பாங்க. ஆனா ஒரு போட்டோலயும் ப்ராப்பரா அவங்களுடைய முகமே தெரிஞ்சிருக்காது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லா போட்டோஸையும் ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறா. அப்படி பார்க்கும்போது அதுல ஃபர்ஸ்ட் அனுப்பின ஒரு போட்டோ மட்டும் லைவ் போட்டோவா இருக்கு. லைவ் போட்டோ அப்படின்னா ஒரு சின்ன வீடியோ மாதிரி ஒரு லைவ் மூவ்
எலிமெண்டே வந்து போட்டோவா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை இப்ப பிளே பண்ணி பாக்குறா பாருங்க. இங்க நம்ம தலையே வெடிச்சு சதுற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் ஒன்னு குடுக்குறாங்க பாருங்க. அந்த போட்டோல இருக்கிறது இவங்க அம்மாவே இல்ல, அந்த பன்னி கேக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய போட்டோ இருந்ததுல மெயில்ல. அந்த பொண்ணு இப்ப ஒவ்வொரு போட்டோவையும் செக் பண்ணி பார்த்தா எல்லாத்துலயும் அம்மா அரசியல வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு தான் இருந்திருக்கா. அப்படியே கிருகிருன்னு தலைலாம் சுத்துதுல. எஸ் இந்த படத்தை பார்க்கும் போது அப்படிதான் இருந்தது. அடுத்த சீன்லயே ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வருது பாருங்க. காணாம போனதா தேடப்படக்கூடிய கிரேஸ் அவங்க கொலம்பியாக்கே வரல, லாஸ் ஏஞ்சல்ஸ்லயே காணாம போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் சொல்ல, என்னன்னு பார்த்தா நம்ம ஜூனுடைய அம்மா கொலம்பியாக்கு போகவே இல்ல, அவங்களை அவங்க ஊர்லயே வச்சு கடத்திட்டு இருக்காங்க. அப்ப அவங்க காணாம போனது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் காணாம போயிருக்காங்க. அவ்வளவுதான், இந்த ஒரு கேஸ் ஆனது பயங்கர கான்ட்ரவர்சி ஆகுது. ஜூனுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இது கடையில நம்ம ஜூனோ வீணாவும் சேர்ந்துகிட்டு தனியாவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போலீஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அவங்க கடைசியா கேப்ல இருந்து தான் வீட்டுல இருந்து கிளம்பிருக்காங்க, ஆனா அந்த கேப் ஊபர்ல புக் பண்ணதே கிடையாது. சோ கெவின் தான் அப்படி ஒரு ஃபேக்கான டாக்ஸியை வந்து ரெடி பண்ணிருக்கணும். சோ இப்போதைக்கு கிரேஸ் உயிரோட இருக்காங்களா இல்லையா, இல்லனா அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு தெரியணும் அப்படின்னா அது ஒருத்தனால மட்டும் தான் சொல்ல முடியும், அதுதான் கெவின். அவன் மாட்டினா மட்டும் தான் உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சைட்ல இருந்து சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஜாவி ஒரு விஷயத்த விசாரிச்சு சொல்றாரு. அங்க கொலம்பியால வச்சு ஒரு வண்டியில கடத்திட்டு போனாங்க இல்லையா, அந்த பசங்களை பிடிச்சி போலீஸ் விசாரிக்க ஒருத்தன் வந்தான் ஷார்ட் பிலிம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு சொன்னா அவார்ட் எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதனால தாங்க நாங்க தத்ரூபமா நடிச்சோம் அப்படின்ற மாதிரி அவனுங்க சொல்ல, இது கடையில அந்த பன்னி கேக் அந்த பொண்ணு அவளுடைய உண்மையான பேர் வந்து ரேச்சல், அவளை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, பட் ஆனா வந்து பெயில் கொடுத்து வெளியில விட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் அவ வந்து அப்ரூவர் ஆயிட்டாலாம், நான் வந்து ஒத்துழைக்கிறேன் அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்லிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு ரியாலிட்டி ஷோ எடுக்க போறோம் அதுக்கு கேஸ்டிங் பாத்துட்டு இருக்கோம்னு சொன்னா நானும் போட்டோ அனுப்பி வச்சேன், என்ன செலக்ட் பண்ணதா சொல்லிட்டு அவன் சொன்னதெல்லாம் நான் நடிக்க சொன்னா நானும் நடிச்சேன், ஆனா எப்போ அந்த கிட்னாப் சீன் வச்சானுங்களோ இங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன், நான் காசு கூட வாங்கல, இதை தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஜூன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏஜென்ட் பார்க்கு கால் பண்ணி, ஏதோ சொன்னீங்க அவன் நல்லவன் தப்பெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு இவ்வளவு பண்ணிருக்கான், இதுக்கப்புறமாவும் அவன நல்லவன் சொல்வீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, அப்ப எடுத்து டேபிள்ல வைக்கிறாரு பாருங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட், அவன் நல்லவன் என்னால சொல்ல முடியாதுமா, ஆனா தப்பு அவன் மட்டும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜூன் கேட்க, உங்க அம்மாவுடைய உண்மையான பேரு கிரேஸ் தானா, அவங்களுக்கு வேற ஏதாச்சும் பேர் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே கட் பண்ணா ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட், இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ணதுல அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு, நம்ம ஜூனுடைய அம்மாவுடைய உண்மையான பேர் கிரேஸே இல்லைன்னு அவங்களுடைய ஓன் ஐடென்டிட்டி அவங்க மாத்தி இந்த ஊர்ல இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வர ஜூனுக்கு தூக்கி வாரி போடுது. எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் இல்ல இது, இப்ப எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், முதல் சீன்லயே இந்த பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறமா இந்த கெவின் கிட்ட சொல்லிருப்பாங்க எனக்கு வந்து ஜூன் கிட்ட சொல்லாத ஒரு பாஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருப்பாங்க. சோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது ஆல்ரெடி வந்து வேற ஒரு ஐடென்டிட்டியில ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்துட்டு அந்த ஐடென்டிட்டியை சுத்தமா அழிச்சிட்டு இவ்வளவு நாள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இப்ப அவங்க காணாம போனதும் அதே மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், கேஸே உல்டாவா மாறுது, சொல்லவே தேவையில்ல, இந்த மீடியாஸ் எல்லாம் போட்டு கழுவி ஊத்துறாங்க, இந்த அம்மா ஆல்ரெடி ஐடென்டிட்டியை மாத்தி ஒரு ஃப்ராட் பண்ணிருக்காங்களாம், இப்ப அதே மாதிரி பொண்ணு அம்போன் விட்டுட்டு புதுசா கடிச்ச லவர் கூட ஓடி போயிட்டாங்க. சோ இது கம்ப்ளீட்டான ஒரு செட்டப், அவங்க காணாமலாம் போல ஓடி போயிருக்காங்க, இதை கண்டுபிடிக்கிறதுல தேவையில்லாம நம்ம நாட்டு போலீஸுடைய டைம் தான் வேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கமெண்ட்ல வந்து ஜூனுடைய அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, இது ஜூனால தாங்கவே முடியல. இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வெளியில எப்ப பார்த்தாலும் பிரஸ் நின்னுட்டு தெரிஞ்சவன் தெரியாதவன் மெசேஜ் பண்ணி என்ன உங்க அம்மா உங்க கூட
என்னால கனெக்ட்ல இருக்க முடியும், நான் உடனே ஹெதருடைய வீட்டுக்கு போறேன், அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கே தெரியாம நான் எவிடன்ஸ் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஜாவி வந்து நீ சிங்க் பண்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நீ பண்றது தப்புமா, நீ இதை போலீஸ் கிட்ட தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எங்க போலீஸ் கிட்ட சொல்றது, அவங்க தான் என்ன நம்பவே மாட்டாங்களே, எங்க அம்மா ஒரு கல்பிரேட் தானே முத்திர குத்துறாங்க, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்ப தெரியாதனமா நம்ம ஜாவி ஒரு வாய் விட்டுறாரு, இங்க பாருமா ஜஸ்ட் பிகாஸ் அவங்க உன்னுடைய அம்மான்றதுனால அவங்க தப்பு பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க, நம்ம கூடவே இருக்கிறவங்க தப்பு பண்ணா நம்மளால ஏத்துக்க முடியாதுமா, அந்த மனநிலைமையில தான் நீ இருக்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான். நம்ம ஜூனுக்கு கோவம் வந்துட்டு உங்க பையன் உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, இப்ப தெரியுது உங்களையும் அவங்க பையன் விட்டுட்டு போனான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனச கஷ்டப்படுற மாதிரி ஆகிட்டு காலை கட் பண்ணிட்டு நேரம் போயிடுவாளா. சோ ஜூன் எதனுடைய ஆபீஸ்க்கு வந்துட்டா உள்ள போயிட்டு எப்படியாவது எவிடன்ஸ் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாட்சில் இருக்கக்கூடிய கேமராவை ரெக்கார்ட்ல போட்டுட்டு இப்ப உள்ள போய் பார்த்தா இவளுக்கு சம ஷாக் என்னன்னு பார்த்தா வீடெல்லாம் கலைஞ்சு போய் கிடக்குது, எதனுடைய சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா எரேஸ் ஆயிட்டு இருக்குது, என்னடா எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒருவேளை ஊரை விட்டு தப்பிச்சு போக பாக்குறாள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவ்வளவுதான், ஜூனுடைய முயற்சியில அடுத்து குண்டு ஒண்ணு விழுது, ஹெதர் ஒரு ஓரமா செத்து போய் கிடக்குறாங்க, அவ்வளவுதான். கட் பண்ண போலீஸ் வந்துறாங்க, நம்ம ஜூன் வீட்டுக்கு வந்துட்டா, பார்க்க கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றா, இதை என்கிட்ட சொல்லிட்டு பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அதை விடுங்க ஹெதருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது, தெரியலமா கெவின் தான் கொண்டு இருக்கணும்னு நினைக்கிறேன், ஒருவேளை ஹெதருக்கு வந்து எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருக்கலாம், அவங்க சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்ப கூட நம்ம ஜூன் விட மாட்டா, அவளுக்கு ஒரு கேள்வி, கெவின் கொலம்பியால இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க, அவன் கொலம்பியால இருந்து முதல்ல தப்பிச்சே வரல அப்படின்னா இங்க ஹெதரை கொண்டது யாரு அப்படின்ற மாதிரி வேலிடான ஒரு கேள்வி கேட்க, ஆனா அதுக்கு பார்க்க என்ன சொல்லிடறாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருமா நீ உங்க அம்மாவை இழந்திருக்கு, அதனாலதான் இந்த மாதிரியான கேள்விகள் மேல கேள்விகள் உனக்கு வந்துட்டே இருக்கு, நாங்க தான் சொல்லிட்டோம்மா இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கணும்னா கெவின் நம்ம கையில மாட்டணும், இங்க கெவின் இருக்கிறதா ஒரு இடம் இன்டெலிஜென்ட் மூலியமா எங்களுக்கு தெரிய வந்திருக்கு, அவனை நாங்க பிடிக்கிறோம் முதல்ல, அதுக்கப்புறம் எல்லாமே தெரிய வரும், தயவு செஞ்சு நீ போய் பிரச்சனையில மாட்டிக்காத, தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுக்க, நம்ம ஜூனுக்கே ஒரு தாட்டை விதைச்சிடறாங்க, ஒருவேளை நம்ம ஓவரா பண்றோமோ, இந்த ஒரு தடவையாச்சு இவங்க சொல்றதை நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார் நான் எதுவுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவையா நம்ம ஜூன் வந்து அவருடைய முயற்சியை கைவிடலாம் சொல்லிட்டு நினைக்கிறான். அப்படி நினைக்கும் போது இப்ப அப்படியே நம்ம ஜூனுடைய டெஸ்க்டாப் ஜூம் அவுட் பண்ணுவாங்க பாருங்க, என்னன்னு பார்த்தா படம் ஆரம்பிச்சுல இருந்து ஜூன் என்னென்னலாம் சர்ச் பண்ணா என்னென்னலாம் எழுதி வச்சா இது அத்தனையும் லைவா வேற யாரோ ஒருத்தங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, இதை பார்த்துட்டு இருக்கவங்க தான் மெயின் கல்பிரேட்டே போல இருக்குது. டே ஒரு நிமிஷம் இருங்கடா, எத்தனை ட்விஸ்ட் கொடுத்துறா மாத்தி மாத்தி கதையை கொண்டுட்டு போவீங்க, இது யாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம யோசிக்கும் போது அந்த ஒரு மர்ம நபருக்கு இப்ப ஒரு மெசேஜ் வருது, வேற யார்கிட்டயுமே கிடையாது, கெவின் கிட்ட இருந்து வருது, இங்க பாருங்க தயவு செஞ்சு வந்து என்ன காப்பாத்துங்க, போலீஸ்க்கு நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு என்ன டைப் பண்றான்னு பாத்தீங்கன்னா, உனக்குதான் காசு கொடுத்துட்டேன் இதுக்கு மேல எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி டைப் பண்றான். அதை கேட்ட அந்த கெவின் வந்து நான் இதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டே இருக்க, அந்த மெசேஜ் அப்படியே இந்த யூசர் வந்து டிஸ்கனெக்ட் பண்றாங்க. யார் இந்த யூசர், யார்கிட்ட இந்த கெவின் பேசுறான், இதெல்லாம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க நம்ம ஜூனுக்கு வீணா ஒரு மெசேஜ் சென்ட் பண்றா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் அனுப்பி வச்சிருக்கா. என்னன்னு பார்த்தா நம்ம ஜூனுடைய கடைசி ஓப்பா இருந்த ஒரே ஒரு விஷயம் கெவின், கெவின் கிடைச்சிட்டானா கண்டிப்பா அவங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சிடும், அவங்க அம்மாக்கு என்னாச்சுன்றது தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்ன மட்டும் நம்ம ஜூன் நம்பிட்டு இருந்திருப்பா. ஆனா இங்க என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, கெவினை பிடிக்கிற போராட்டத்துல போலீஸ் அவனை சுட்டு கொண்டுட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான், கெவினுக்கு மட்டும் தான் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு கிரேஸ் காணாம போனாங்க, கிரேஸ் எங்க இருக்காங்க, இது எல்லாமே கெவினுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இப்ப அவன் இறந்து போனதுனால உலகமே என்ன சொல்லுவாங்க, கிரேஸ் வந்து பீஸ்ஃபுல்லா தப்பிச்சு போயிட்டாங்க, அவங்க ஐடென்டிட்டியை மாத்திக்கிட்டு மறுபடியும் ஒரு புது வாழ்க்கையை வாழ போறாங்க அப்படித்தானே நினைப்பாங்க. இதனால நம்ம ஜூன் வந்து உடஞ்சு போயிடறாங்க, அவ்வளவுதான், கேஸ் இதுக்கப்புறம் நிக்காது, போலீஸ் கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அப்படி அழ ஆரம்பிச்சிடறா. அவங்க அம்மாவை நினைச்சு பயங்கரமா கதறா, இதுக்கு மேல நமக்கு தேடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடறா. அதனால சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போயிடறா. ஆனா ஷட் டவுன் பண்ற நேரத்துல அவங்க அம்மாவுடைய கடைசி மெசேஜை படிக்க அதுல என்ன போட்டிருப்பாங்க, வாய்ஸ் மெயில் பாக்ஸை கிளியர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ உடனே வாய்ஸ் மெயிலுக்கு போயிட்டு கடைசி அவங்க அம்மா அனுப்பின வாய்ஸ் மெயில் எல்லாத்தையும் கேட்கறா. அவங்க குரலை கேட்டு அழுகுறா, தன்னால எதுவுமே பண்ண முடியாம போச்சுன்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் அப்படி கூணி கூறுகிறா. கடைசி அவங்க ஐ லவ் யூ சொன்ன போக கூட நான் மறுபடியும் ஐ லவ் யூ சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இப்ப இந்த வாய்ஸ் மெயில க்ளோஸ் பண்ணலாம்னு போகும்போது இந்த ரோலர் கோஸ்டர்ல எல்லாம் போயிருக்கீங்களா, அப்படியே ஸ்லோவாக்குற மாதிரியே இறங்கி மறுபடியும் சர்க்கிள் மேல போயிட்டு இறங்கும். அந்த மாதிரி படத்துல இப்ப ஒரு பிக்கப் ஏறுது. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா ஒவ்வொரு வாய்ஸ் மெயிலையும் ஜூன் பன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அந்த ஜூன் பன் அப்படின்ற வார்த்தையை மண்டைக்குள்ள இடிக்குது. எஸ் இதையே நம்ம பாஸ்வேர்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அம்மாவுடைய மெயில் ஐடியில போட்டு பாக்குற அந்த பாஸ்வேர்ட போட்டு பார்த்தா மெயில் ஐடி லாகின் ஆயிடுச்சு. அட பாவீங்களா, இதை முன்னாடியே கெஸ் பண்ணிருந்தா இந்த படமே இல்லையடா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, லாஸ்ட் ஹோப்பா அம்மாவுடைய மெயில் ஐடி வந்து ஓபன் ஆயிடுச்சு. உடனே உள்ள போயிட்டு அம்மாவுடைய லொகேஷனை செக் பண்றா. கடைசியா ஏர்போர்ட் கிட்ட தான் அவங்களுடைய லொகேஷன் வந்து லாஸ்ட் ஆயிருக்கு. அதுக்கு மேல லொகேஷன் கிடைக்கல, பட் இருந்தாலும் தொடர்ந்து துப்பறி ஆரம்பிக்கிறா. அப்படி ஆராயும் போதுதான் இவங்க அம்மா ஒரு ஐடியா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஒரு ஐடியா இப்ப ஓபன் பண்ணி பார்த்தா அதே யூசர் என்ற ஐடி கிட்ட இருந்து தான் வந்திருக்குது. உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்னு வந்திருக்குது. அவ்வளவுதான். இதை பார்க்கும் போது எப்படி இருக்கும், இவங்க அம்மாவை யாரோ பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க, அப்பதான் அந்த மெயில் ஐடி இவங்க பிளாக் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அப்படின்னா அம்மாவை பிளாக்மெயில் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யோசிக்கும் போதுதான் டக்குனு இந்த மர்மமான யூசருடைய மெயில் ஐடியை காப்பி பண்ணி அதை அப்படியே கொண்டு போயிட்டு கெவினுடைய மெயில் ஐடியில சர்ச் பண்ணி பார்த்தா அதே யூசர் கூட கெவின் வந்து சாட்ல இருந்திருக்கான். கடைசியா அந்த யூசருக்கு கெவின் வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கான், நீ கேட்ட மாதிரியே வந்து கேமரா சிசிடிவி கேமராஸ் எல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்தாச்சு, அதோடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை இந்த மெயிலே வந்து நான் அட்டாச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி வைக்க, அப்படியே படம் நெயில் பைட்டிங்கா இருக்குல்ல. எஸ் இந்த படம் முழுக்கவே அப்படிதான் இருக்கும். இப்ப அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை தூக்கி அந்த சிசிடிவி கம்பெனி சர்வர்ல இப்ப போட்டு பார்த்தா ஒரு 10-15 கேமரா ஃபீடு ஒரு வீட்டை சுத்தி மட்டும் கிடையாது,
வீட்டுக்குள்ளயும் இருக்கு. அது அப்படியே ஒன் பை ஒன்னா நம்ம ஜூன் செக் பண்ணி பாக்குறா. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ரூம் கிட்ட மட்டும் அப்படி நிறுத்திடுறா. என்னன்னா நம்ம ஜூனுக்கு ஒரு ஃபீல், இந்த ரூம் நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்க, என்னன்னு பார்த்தா டக்குனி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா இவளுக்காக சில வீடியோஸ் எல்லாம் ஃபார் ஜூன்ஸ் சொல்லி வச்சிருப்பாங்க தெரியுமா, கடைசி அவங்க அப்பா கூட சந்தோஷமா இருந்த வீடியோ, அந்த வீடியோவை பிளே பண்ணி பாக்குறா. அந்த வீடியோல இருக்கக்கூடிய அதே ரூம் தான் இந்த ரூம். அதாவது இவ சின்ன வயசுல இருந்தே இவளுடைய பழைய வீடு, அந்த வீட்டுடைய லைஃப் ஃபுட்டேஜ் இவ பாத்துட்டு இருக்கா. என்னடா இது, நம்ம பழைய வீட்டு ஃபுட்டேஜ் நம்ம ஏன் இப்ப பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ ஒரு கால் வருது பாருங்க, ஜிம்மி த சர்ச் காய் அப்படின்னு சொல்லிட்டு. படத்துடைய நடுவுல கெவின் தேடி ஜூன் வந்து ஒரு வீட்டுக்கு காட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு கால் பண்ணிருப்பா தெரியுமா, அவர் கூட நான் வந்து நான் சர்ச்சில் ஒர்க் பண்றேன், கெவினுக்கு நான் கவுன்சிலிங் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் இப்ப கால் பண்ணி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஜூன் நீ எங்க இருக்க, சேஃபா தானே இருக்க, உன் பக்கத்துல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நம்ம ஜூனுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல, தயவு செஞ்சு வந்து கதவு தரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்த்தா வீட்டுக்கு வெளியில தான் இந்த ஆள் நின்னுட்டு இருக்கான். நம்ம ஜூனுக்கு ஒரே பயம் ஆயிட்டு, யாருங்க நீங்க, உங்களை எதுக்கு நான் வீட்டுக்குள்ள விடணும், எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த இடத்துல நம்ம தலையே பிச்சுக்கிட்டு போற மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வரும் பாருங்க. அந்த ஆள் அப்படியே ஹுடியை கட்டுறான், யாருன்னு பார்த்தா நம்ம ஜூனுடைய செத்து போன அப்பா. அப்படியே படம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளும் ஷாக்கு, அங்க ஜூனும் ஷாக்கு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப ஸ்டன் ஆக, இப்ப அப்படியே டோர் கிட்ட போயிட்டு ஜூன் நிக்கிறான். வெளியில இருக்குது அவருடைய அப்பா தான், ஆனா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனதா சொல்லியிருக்காங்க. இப்படி திடீர்னு வந்து நிக்கோ, இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் அப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில கதவு திறக்கிறான். அவரு உள்ள வந்தவர் என்னென்னவோ சொல்றாரு, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, உங்க அம்மாவுடைய உண்மையான பேர் சாரா, அவ உங்ககிட்ட இருந்து பல விஷயங்களை மறைச்சிருக்கா, நீ சின்ன வயசுல இருக்கும்போது அப்பாவை உன் பக்கத்துல கூட அவ விட்டது கிடையாது, உன் அம்மாவை பத்தி உனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரு ஒரு மாதிரி சென்டிமெண்டலா பேசுறாரு. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒருவேளை உண்மையிலே ஜூனுடைய அம்மா கெட்டவங்க போல இருக்கு, மறுபடியும் அவங்க ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்க, அப்பாவை பொண்ணு கூட சேர்க்க கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இப்படி தோணும். ஆனா இப்ப உணர்ச்சி வசமா பேசுறன்ற பேர்ல லைட்டா ஒரு சின்ன சொதப்பு சொதப்புவா இருப்பாருங்க இவரு. நான் ஈஸ்டர்ன் ஜெயில இருந்தப்போ உன்னை நினைக்காத நாளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுவாரு. இந்த ஒரு வார்த்தையை நம்ம புத்திசாலி ஜூன் புடிச்சுக்கிறா, என்னது ஈஸ்டர்ன் ஜெயிலா, அங்கதான கெவின் இருந்தான் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்மால் அப்படியே தத்தக்கா புத்தகான வளர ஆரம்பிக்கிறாரு. இதுல கரெக்டா வீணா கிட்ட இருந்து கால் வர வர அப்படியே எகிரி அட்டன் பண்ணி இதெல்லாம் பத்தி சொல்லலாம்னு நினைக்க, அப்ப அந்தால் அப்படியே பாஞ்சு தர தரனு நம்ம ஜூனை இங்க இருந்து கடத்திட்டு போவோம் பாருங்க. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க, அது கூட அந்த ஸ்கிரீன்ல தான் காட்டுறாங்க. அப்படியே ஜூம் அவுட் பண்ணும்போது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரீனை தான் காட்டுறாங்க. அந்த ஸ்கிரீன்ல என்ன சர்ச் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ், இந்த புருஷன் அடிச்சு கொடுமைப்படுத்துறது, அதுக்கு எவ்வளவு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. வேற யாருமே கிடையாது, நம்ம ஜூனுடைய அம்மா தான். இந்த ஆள் சரியான சைக்கோ போல இருக்கு, ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி தன தனம் நம்ம ஜூனுடைய அம்மா போட்டு கொடுமைப்படுத்தி இருக்கான். இது வந்து சின்ன குழந்தையா தான் ஜூனுக்கு தெரியல, அவளுக்கு தெரியாமலேயே இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவனுடைய கஷ்டம் தாங்க முடியாம ஜூனுமே வந்து இந்த டிராமால மாட்டிக்க கூடாது, ஜூனுடைய வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. இவனை ஜெயில புடிச்சு போடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா சாதாரண டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு 2 வருஷமோ 3 வருஷமோ தான் போயிட்டு இவன் மறுபடியும் வெளியில வந்து சும்மா விட போறது இல்ல, அதுக்காக இவனை லாங் டைமுக்கு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்தின ஆயுதம் தான் அந்த ட்ரக். சோ ட்ரக்ல மாட்டி உள்ள போனா மினிமம் 10-20 வருஷம், அதை தான் இந்த சைக்கோ புருஷனுக்கு பண்ணிருக்காங்க. 10 வருஷம் இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க ஒட்டுமொத்த பர்சனல் டீடைல்ஸையும் டெலிட் பண்ணிருக்காங்க. குறிப்பா ஜூனுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. அதனால தான் அவர் ஒரு நல்ல அப்பாவே கேன்சர்ல இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனுக்கு தெரியப்படுத்திருக்காங்க. இவ்வளவு விஷயங்களும் ஜூனுக்காக தான் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தான் வாழ்ந்த ஒரு இடத்துல அவங்க பேரு புகழ் இதெல்லாம் விட்டுட்டு, சொந்த பந்தங்கள் இதெல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய பொண்ணுக்காக மட்டுமே இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க, வித் நம்ம லாயர் ஹெதருடைய ஹெல்ப்போட. ஏன்னா லாயர் ஹெதரும் நம்ம ஜூனுடைய அம்மாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு மட்டும் தான் எல்லா உண்மைகளும் தெரியும். இப்போ நீங்க இந்த படத்துடைய பிகினிங்ல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். ஜூனுடைய அம்மா ஐடென்டிட்டி மாத்தினது, எதுக்காக மாத்தினாங்க, எதுக்காக கடத்தப்பட்டாங்க, இது எல்லாமே இப்ப நமக்கு தெரிய வரும்போது, இப்ப அப்படி கட் பண்ணி வேற ஒரு மானிட்டர்ல காட்டுறாங்க. ஃபுல்லாவே சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கு, வேற யாருமே இல்ல, ஜூனுடைய அப்பா ஜூனியும் கடத்திட்டாரு. இதுக்கப்புறமா ஜூன் கூட தான் இருக்க போறாரா, இவர் தான் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஜூனுடைய அம்மாவை கடத்திருக்காரு. அவங்கள வந்து வீட்டுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ஷெட் மாதிரி இருக்கும், அதுல அடைச்சு வச்சிருக்காரு. இங்க வீட்டுக்குள்ள வந்து ஜூன் அடைச்சு வச்சிருக்காரு. சோ இப்ப நேரம் ஆப்போசிட் ஷெட்ல இருக்கக்கூடிய ஜூனுடைய அம்மா கிட்ட போயிட்டு நம்ம ஜூனுடைய ட்ரெஸ் தூக்கி போட, அவ்வளவுதான், அவங்க அதை பார்த்துட்டு கதறோ கதறன்னு கதறாங்க. என்ன பண்ண போற, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னையா ஜெயிலுக்கு அனுப்புன, உன் பொண்ணு கிட்ட இருந்து என்ன பிரிக்கணும் தானே நினைச்ச, அவ என் கிட்ட வளரக்கூடாதுன்னு தானே நினைச்ச, இதுக்கப்புறம் அவ என் கூட தான் வளர போறா, ஆனா அதை பாக்கத்துக்கு நீ இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண் எடுக்க, அப்ப வருது பாருங்க நம்ம ஜூனுடைய அம்மாக்கு கோவம். அப்படியே அவனை புடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த ஷெட்டுடைய டோரை லாக் பண்ணிட்டு நேரம் ஓடி வருவாங்களா இந்த வீட்டுக்கு. படத்துடைய ஆரம்பத்துல காணாம போனவங்க இப்பதான் பொண்ணு கூட சேர்றாங்க, பொண்ணு ஒரு பக்கம் கதறா, இவங்க ஒரு பக்கம் கதறாங்க, என்னடா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்க இந்த சமயத்திலேயே அந்த ஷெட்டுடைய கதவு உடைச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள இந்த அப்பா வந்துடும். வந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் பார்த்து முறைச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே இவங்களை வச்சு லாக் பண்ணிட்டு நேரம் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா தான் நமக்கு காட்டுறாங்க. நேரம் வெளியில போயிட்டு பழம் தொண்ட ஆரம்பிக்கிறான். என்னன்னா கொஞ்ச நேரத்துல ஜூனுடைய அம்மாவை கொண்டு புதைக்க போறான். அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்க ஒரு பக்கம் பயங்கரமா பத்திரிட்டு இருக்காங்க. ஆனா ஜூன் எவ்வளவு டேலண்ட் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஜூன் யோசிக்க ஆரம்பிக்கிறா, எப்படி தப்பிக்கிறது எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும் போதுதான் அப்பதான் அங்க இருக்கக்கூடிய ஹிடன் கேமராவை நம்ம ஜூன் பாக்குறான். அங்க போயிட்டு கத்துறா. சோ இந்த கேமராவுடைய ஃபீடை தான் அவன் பாத்துட்டு இருப்பான் இல்லையா. சோ யாராச்சும் இந்த ஃபீடை பாத்துட்டு இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி பாக்குறாங்க. அப்பதான் அவங்க கையில இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு ஞாபகம் வருது. அதான் இவங்களுடைய வாட்ஸ்அப் கூட இவங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களே, அதுல கடைசியா கான்டாக்ட்ல இருந்தது யாருன்னு நம்ம ஜாவி. அது மூலியமா இப்ப நம்ம ஜாவிக்கு கால் பண்ண, அவரு கட் பண்ணி விடுவாரா, ஏன்னா அவர் காண்ட்ல இருக்காரு. ஏன்னா ஜூன் வந்து ஜாவியை திட்டி தன போன்
வச்சா. பட் இருந்தாலும் இவன் மறுபடியும் கால் பண்ணி தடாபுடான்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்க, அதுல வேற மட்டமான குவாலிட்டியா வேற இருக்குதா இந்த ஸ்மார்ட் வாட்ச், ஜாவிக்கு ஒண்ணுமே புரியல, தயவு செஞ்சு பொறுமையா சொல்லுங்க அப்படின்னு மாதிரி கேட்க. இப்ப நம்ம ஆள் ரொம்பவும் பிரில்லியண்டா ரொம்பவும் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாங்க. பாருங்க, நான் ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கேன், அந்த அட்ரஸ் எனக்கு ப்ராப்பரா தெரியாது, ஆனா அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ எனக்கு தெரியும், உடனே இன்ஸ்டாகிராம வந்து ஓபன் பண்ணுங்க, அதுல என்னுடைய ஐடியா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஐடியா சொல்றா. அவரும் அதை லாகின் பண்ணி பாக்குறாரு. அப்படி லாகின் பண்ணா ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு அவங்க அப்பாவை நினைச்சு ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருப்பா, அவங்க பழைய வீட்டில் எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ, அந்த போட்டோல வீட்டுடைய நம்பர் இருக்கும், அந்த நம்பர் போலீஸ் கிட்ட சொல்லுங்க, உடனே ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது, இந்த இடத்துல நான் உங்களை சீட் எஜுக்கு கொண்டு வருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு பாருங்க டைரக்டர் சீன. அந்த ஸ்மார்ட் வாட்ச் ஆஃப் ஆயிடும் பேட்டரி இல்லாம, இது ப்ராப்பரா வந்து நம்ம ஜாவிக்கு போய் சேர்ந்திருக்கோம் சேர்ந்திருக்காரு, அவ்வளவுதான் நான் முஞ்சி போச்சிருக்க கதை, நம்ம செத்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நினைச்சிட்டே இருக்காரு. கேப்ல உள்ள மறுபடியும் அப்பா வந்துடும், வந்துட்டு ஹே என்ன பண்ணீங்க, யாருக்காச்சும் கால் பண்ணீங்களா, சொல்லு யாருக்காச்சும் கால் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாட்சை வேற பாத்துறான். ஒழுங்கா அந்த வாட்சை கூடு வாட்சை கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜூன கண்ணு வச்சு பாயிண்ட் அவுட் பண்ண, அப்ப குறுக்கால அம்மா வந்து நிக்கிறாங்க பாருங்க, அப்படியே வயிற்றுலயே சுற்றுவானா. இதை பார்த்த ஜூன் கடுப்பாக்கி போயிட்டு அவன் மேல ஏறி அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்க, அவன் அப்படியே நம்ம ஜூனை புரட்டி போட்டு நம்ம ஜூனியும் கொல்ல பார்க்க, அப்ப அங்க உடஞ்சிருந்த ஒரு கண்ணாடி பீஸ் எடுத்து அப்படியே சதுக்குன்னு அவனுடைய கழுத்திலே இறக்குறாங்க. ஜூனுடைய அம்மா ஜூனை காப்பாத்துறதுக்காக அப்படியே கழுத்துல இறங்கின கிளாஸ் பீஸோட இவன் செத்துருவான்னு பார்த்தா இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இவங்களை உள்ளே வச்சு டோரை லாக் பண்ணிட்டு இவன் மட்டும் தப்பிக்கிறதுக்கு வெளியில போயிடுவானா. வெளியில போனவன் நேரா போயிட்டு நெட்டுல உட்காந்து ஆம்புலன்ஸ்க்கு தான் கால் பண்றான். சரி அட்லீஸ்ட் ஆம்புலன்ஸ் வந்தாச்சு நம்ம ஆட்களையும் சேர்த்து காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா பரதேசி அப்படியே பரலோகம் போயிடுறான். அவ்வளவுதான், இந்த ரூமுக்கு வந்து செத்துறான். அங்க லாக் பண்ணப்பட்ட ரூம்ல அம்மாக்கு பயங்கரமா ரத்தம் போயிட்டு இருக்குது, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் இழந்துட்டு இருக்காங்க. கதர்றா நம்ம ஜூனு, அவளுக்கு என்ன பேசுதுன்னு தெரியல, சாரி எல்லாம் கேக்குறா. நீங்க ஐ லவ் யூ சொல்லும் போதெல்லாம் நான் ரிப்ளை கூட பண்ண மாட்டேன், உங்களை நான் நிறையவே மதிக்காம பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கதர்றா. இப்படி அவங்க அம்மாவுடைய பாசத்தை அக்கறைய அவ எப்படி எப்படி எல்லாம் கலாச்சிருக்கா அப்படின்றதெல்லாம் சொல்லி அழுதுகிட்டே அப்ப ஒரு விஷயத்த சொல்வா பாருங்க, அவங்க எப்பவுமே சிரிய யூஸ் பண்ணுவாங்க, அதை வச்சு இவ பயங்கரமா கலாய்ப்பாய்ப்பா. அதை சொல்ல ஒரு நிமிஷம் அதை சொல்லிட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போய் உட்காந்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா இப்ப அப்படியே ஸ்கிரீன் கிட்ட வரா, வந்து இந்த ஸ்கிரீன்ல ஹே சிரி அப்படின்ற மாதிரி சொல்றா. என்னன்னு பார்த்தா இவங்க அப்பா தான் ஜூனுடைய வீட்டுல ஜூனுடைய சிஸ்டம் ஹேக் பண்ணி வச்சிருப்பாரு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பேசுறது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஜூனுடைய சிஸ்டமையும் பேச வைக்க முடியும். சோ அதை யூஸ் பண்ணி இப்ப நம்ம ஜூன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஹே சிரி அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க ஜூனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அவளுடைய போன், அந்த போனை டேபிள்ல இருந்து எடுக்க விடாம தானே அவங்க அப்பா தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு, அந்த போன் அதே டேபிள்ல இருக்கு. இங்க இவ ஹே சிரின்னு சொல்ல அங்க அவளுடைய போன்ல அவளுடைய குரல் கேட்டு போன் ரியாக்ட் ஆக அவ்வளவுதான், கால் 911 சொல்றா. அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படியே கட் பண்ணா இப்ப மறுபடியும் ஒரு ஸ்கிரீனை தான் காட்டுறாங்க. அந்த ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாத்துட்டு இருக்கக்கூடிய அதே கதை வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல சீரியஸா ஓடிட்டு இருக்குது. ஒண்ணுமே இல்ல, உண்மையான சம்பவத்தை, அதாவது ஜூனுக்கு நடந்த உண்மையான சம்பவத்தை சீரியஸா எடுத்திருக்காங்க போல இருக்கு. அதோடைய கிளைமேக்ஸ் தான் நம்ம ஜூன் பாத்துட்டு இருக்கா, என்ன இவ்வளவு மட்டமா எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டே இருக்கும்போது வழக்கம் போல நம்ம ஜூனுடைய அம்மா மெசேஜ் பண்றாங்க. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூன நல்லா மாத்திடுச்சு. அவங்க அம்மாக்கு ப்ராப்பரா ரிப்ளை பண்றா. இதுல வேற அவங்க அம்மா சொல்றாங்க, ஏமா உன்னோட ஃப்ரெண்ட் அந்த ஜாவி அவர் எனக்கு மெசேஜ் பண்ணாருமா, ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காருமா அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கான்வெர்சேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரிமா உங்களை நான் வந்து நாளைக்கு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவ்வா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அனுப்புவா பாருங்க. அதுக்கு அவங்க அம்மா தம்ஸ் அப் கொடுத்து விடுவாங்க. அதை பார்த்துட்டு என்ன தைரியம் வந்ததுன்னா நான் ஐ லவ் யூ சொன்னதுக்கு நீங்க தம்ஸ் அப் குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா ஒரு குட்டி சண்டை போடுறா. இந்த இடத்துல சுபம் போட்டு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்தது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரியான இந்த சீட்டேஜ், நெயில் பைட்டிங், பயங்கரமான த்ரில், ஏகப்பட்ட ட்விஸ்ட், இது எல்லாமே ஒரே இடத்துல இருந்ததா? எஸ் கண்டிப்பா இருந்திருக்கும், நீங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதை நான் ஃபீல் பண்ணதுனால இந்த படத்தை உங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அந்த முடிவு தப்பா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இந்த மாதிரி தரமான படங்களுடைய கதைகள்லாம் விறுவிறுப்பா கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.